السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது, வியாபார நோக்கமாக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற அவ்வாறு பிரயாணிகளாக செல்கின்றவர்களுக்கு எவ்வளவு காலம் அவர்கள் தொழுகைகளை சேர்த்து சுருக்கி தொழ முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த சேர்த்தல் அல் ஜம்உ வல் கஸ்ர், சுருக்குதல் என்ற இந்த சட்டத்தை பொறுத்தளவிலே இஸ்லாம் எங்களுக்கு ஒரு ருக்ஸத்தாக, ஒரு சலுகையாக, அதே நேரத்தில் அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்த ஒரு ரஹமத்தாகத்தான் இந்த சட்டம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா நிசாவுடைய 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வஇதா தரபுதும் ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே பிரயாணம் செய்தால், ஃபலைசா அலைக்கும் ஜுனாஹும் அன் தக்ஸுரூ மினஸ்ஸலா, உங்களுக்கு தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்வது, நாங்கள் பிரயாணம் சென்றால் தொழுகையை கஸர் சுருக்க முடியும். அதாவது 4 ரக்காத்து தொழுகையை 2 சுருக்குவது, மஹ்ரிப் எங்களுக்கு சுருக்க முடியாது, அதை முழுமையாக தொழ வேண்டும். அதே நேரத்தில் லுஹரையும் அசரையும் ஒரு நேரத்திலும், அதே போல் மஹ்ரிபையும் இஷாவையும் ஒரு நேரத்திலும் சேர்த்து தொழுகுவது இஸ்லாமியங்களுக்கு அனுமதித்திருக்கிற ஒரு சட்டம். இதில் ஒரு பொதுவான ஒரு விதியை பொறுத்தளவில் நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். ஊரில் இருக்கின்ற பொழுது, ஊரிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் தொழுகைகளை நாங்கள் சுருக்குவது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. ஊருக்குள்ளிருந்து வெளியே சென்றதற்கு பின்னால் பிரயாணமாக நாங்கள் வெளியிலே சென்றால், அப்படிப்பட்ட கட்டங்களில் அந்த பிரயாணம் பல நோக்கங்களுக்காக இருக்கலாம். அறிஞர்களிடத்திலே அந்த நோக்கம் சம்பந்தமான பல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அதாவது, பிரயாணம் எந்த நோக்கத்துக்காக செய்யப்பட்டால் கசர் செய்யலாம் என்று சொல்கின்ற பொழுது, ஆகுமான பிரயாணங்கள் என்று சொல்கிறார்கள், மாசியத் பாவம் அல்லாத வேறு பயணங்களுக்காக, அது வியாபாரமோ அல்லது நோய்க்காக வேண்டியோ அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காகவோ, குடும்பங்களை விசிட் பண்ணுறதுக்காகவோ, இப்படி பல நோக்கங்களில் ஒரு பிரயாணம் மேற்கொள்வார். ஆகவே பிரயாணம் என்று கருதப்படுகின்ற அவ்வாறான நிலைமைகளில் அவருக்கு இந்த தொழுகையை சுருக்க முடியும் என்கின்ற சட்டங்களைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதில் நாங்கள் பார்க்கிற பொழுது பல, இதை எந்த அளவுக்கு எந்த அளவு தூரம் பிரயாணம் சென்றால் தொழுகைகளை சுருக்க முடியும் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்து முரண்பாடு இருக்கிறது. அதாவது, பொதுவாக மதுஹப் ரீதியாக பல கருத்துக்களை பல அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இதிலே மிக பலமான கருத்தாக நாம் பார்ப்பது 2 கருத்துக்களை பார்க்க முடியும். ஒன்று, அதாவது கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர் தூரம், அதுக்கு அரபியிலே புருத், அதாவது ஒரு 4 புருதுகளை கொண்ட ஒரு தூரம், 88 கிலோமீட்டர். அந்த 4 புருதுகள் என்ற அளவிலே, அதாவது 88 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒருவருடைய பிரயாணம் அமையமாக இருந்தால் அவர் தொழுகைகளை சுருக்க முடியும் என்ற அந்த கருத்தை பல அறிஞர்கள், அதிலே ஜும்ஹூர் அல் மாலிகியா, மாலிகியா மதுஹபை சேர்ந்த அதிகமானவர்களும், அதே நேரத்தில் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், அதே போன்று ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள், அதே போன்று நவீன காலத்திலே இருக்கக்கூடிய ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள், அதே போன்ற அபு யூசுப் ஹனபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர், அவர்களும் கூட இந்த 88 கிலோமீட்டர் என்ற அளவை குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்தை பொறுத்தளவிலே அங்கே சொல்லப்படுகின்ற விஷயம், பிரயாணம் என்பது ஒரு நீளமாக இருந்தாலும், அல்லது நீளமான பிரயாணமோ அல்லது சின்ன ஒரு பிரயாணமாக இருந்தாலும், அந்த பிரயாணங்களிலே ஒருவருக்கு தொழுகையை சுருக்கி தொழ முடியும் என்று சொல்கிறார்கள். இதிலே சில ஹனபி மதுஹபை சார்ந்த சில அறிஞர்களும், அதே போல் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா, அதே போன்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் இப்னுல் கையீம் ஜௌசியா ரஹிமஹுல்லா, இமாம் ஷவுகானி, அதே போன்று இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, நவீன காலத்தில் ஷேக் இப்னு உசைமி ரஹிமஹுல்லா, இவர்களெல்லாம் பிரயாணம் என்று போனால், உங்களுடைய நம்முடைய வழக்காரிலே நாங்கள் ஊருடைய வளமையில் ஒரு பிரயாணம் என்று ஒருவர், அதுக்கு தூரம் ஒன்று கிடையாது, ஒருவர் சின்னதோ பெரியதோ ஏதோ பிரயாணம் என்று அவர் வெளியே ஊற
விட்டு சென்றால் அவருக்கு என்ன செய்ய முடியும், கசர் தொழுகையை சுருக்கி தொழ முடியும் என்ற அந்த ஃபத்துவாவை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது இதில் நாங்கள் இரண்டாவது கருத்தாகிய அதாவது ஒரு பிரயாணம் என்று நம்முடைய வழக்காறுகளிலே நாங்கள் காண்கின்ற ஊரை விட்டு நாங்கள் வெளியே செல்லக்கூடிய அவ்வாறான பிரயாணங்கள் என்று நாம் அடையாளப்படுத்தப்படுகின்ற அவ்வாறான அந்த பிரயாணங்களிலே எங்களுக்கு சேர்த்து சுருக்கி தொழ முடியும் என்ற ஒரு சட்டத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு இஜ்திஹாதுடைய ஒரு மசாலா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சப்ஜெக்ட், இப்பொழுது நாங்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறோம். இந்த பிரயாணத்திலே போய் அங்கே போய் நாங்கள் வியாபார நோக்கமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் அங்கே தங்கி நிற்கிறோம். இப்பொழுது தங்கி நிற்கின்ற பொழுது அங்கே நாங்கள் ரெண்டு நேர தொழுகைகளை ஒரு இடத்திலே சேர்த்தும் சுருக்கியும் தொழுது விட்டு இருக்கலாமா? உதாரணமாக துஹருடைய நேரத்திலே அசரையும் சேர்த்து துஹரையும் அசரையும் துஹர் ரெண்டு அசர் ரெண்டாக சேர்த்தும் சுருக்கியும் தொழ முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது அதிலே அறிஞர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பார்க்கிற பொழுது, அவருடைய செயல்பாட்டை பார்க்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் மக்காவிலே 19 நாட்கள் நின்றார்கள். அந்த 19 நாட்களும் ஜம்உ செய்யவில்லை. அவர்கள் பிரயாணியாக வந்து நின்றார்கள், கஸ்ர் செஞ்சார். துஹருடைய நேரத்தில் 2, அதே நேரத்தில் அசருடைய நேரத்தில் 2, இப்படி தொழுதார்கள். அதே நேரத்தில் தபூக்குலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 20 நாட்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தந்த வக்துக்கு சுருக்கினார்கள் என்ற அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்தில் நீங்கள் போய் கூடுதலான நாட்கள் உங்களுடைய வேலையை முடிய காட்டில் எவ்வளோ காலம் முடியும்னு தெரியாது என்று போயிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நிற்கின்ற காலம் வரைக்கும் அந்தந்த வக்துக்கு சுருக்க முடியும் என்ற அந்த ஃபத்வாவை கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் சிலவர்கள் என்ன செய்வாங்க, அக்ரிமெண்ட் அடித்து 2 வருஷம் 5 வருஷம் அப்படின்னா அங்கே ஃபிக்ஸட்டாக போயிடுவாங்க, அல்லது அங்கே நாட்டினுடைய அந்த அவருடைய அந்த நாட்டினுடைய சிட்டிசனை எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். இப்படியப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவர் அந்த பிரயாணி என்ற வட்டத்துக்குள் வரமாட்டார். அவர் என்ன செய்யலாம், அந்த ஊருடைய முக்கியம் என்ற அடிப்படையிலே அவருக்கு 4 4 அவர் தொழ வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் அனஸ், அதாவது அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய செய்தியை பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், நைசாபூரிலே அவர்கள் 2 வருடம் இருந்தார்கள். அந்த 2 வருடமும் அவர்கள் ஏதோ பயணமாக பயந்திருந்த காரணத்தினால் ஒரே 2, அதாவது 4 ரகாத்துடைய தொழுகைகளை 2 2 அவர்கள் சுருக்கி தொழுதார்கள் 2 வருடமாக அங்கே தங்கியிருக்கின்ற பொழுது என்று அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அளிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல் அபு இஸ்ஹாக் அஸ்-ஸபிஈ அவர்கள் சொல்கிறார்கள், நான் சிஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திலே நான் ஒரு என்னுடைய அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மாணவர்களோடு சேர்ந்து நான் அங்கே இருந்தேன். அப்பொழுதும் அங்கே நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் தொழுகையை சுருக்கி தொழுது கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு பிரயாணமாக அது எவ்வளவு காலம் செல்லலாம், ஒரு நோக்கத்துக்காக அவர் போய் அது திரும்பி வர்ற வரைக்கும் அவர் பிரயாணியாக கருதப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து ஆசாரிலிருந்து எங்களுக்கு காண முடிகிறது. அதே போல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜர்பைஜானிலே கிட்டத்தட்ட சித்தத் அஷூர் ஒரு 6 மாத காலம் அங்கே அவர்கள் தங்கியிருந்த பொழுது அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 2 தொழுகை சுருக்கி தொழுதார் என்று பார்க்கிறோம். ஆகவே ஃபிக்ஸட்டாக ஒரு இடத்துல போய் இருக்கின்றவர்களுக்கு அப்படி செய்ய முடியாது. ஒருவர் பிரயாண நோக்கத்துக்கு போகிறார், அந்த பிரயாணத்துடைய காலம் எவ்வளவுன்னு செல்ல முடியலை, அவர் தேவை முடியும் வரைக்கும் அங்கே நிற்கிறார். முடிந்துவிட்டு அவர் வர்ற வரைக்கும் அங்கே அவர் அந்தந்த வக்துக்கு சுருக்க முடியும் என்ற ஒரு விளக்கத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவன். இந்த பிரயாணத்துடைய சட்டங்களிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இது ஒரு இஜ்திஹாதுடைய மசாலா என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பலமான 2 கருத்துக்களை வைத்து அந்த தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபிக் ஷிவானா.